வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். வணக்கம். இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மூவிங் ஆவரேஜு, டபுள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ட்ரிக்கும் ஒன்று வச்சுக்கிட்டு அதையும் வச்சு நம்ம வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இது என்ன ட்ரிக்கு, அப்புறம் எப்படி என்ன மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அந்த இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன மாதிரி டைமிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த மூவிங் ஆவரேஜும் அந்த இதுவும் எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்து இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத, இன்ட்ராடேல எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமாடிட்டியில் வந்து எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஈக்விட்டியில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலான்றதை வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டே ட்ரேடிங்கில் தான் வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். இதில் அதே மாதிரி டேயில் ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஃப்ரெஷ் என்ட்ரி என்ன வருதோ, ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு மொதல் என்ன என்ட்ரி வருதோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர எந்த ஒரு என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம். மூவிங் ஆவரேஜோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கோட ஆவரேஜை வந்து கேண்டில்ஸ்டிக்கோட வேல்யூவை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரும். அதான் வந்து மூவிங் ஆவரேஜோட கான்செப்ட்டு, மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மூவிங் ஆவரேஜ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னா நம்ம பீரியட் எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூவிங் ஆவரேஜும் வந்து ஆவரேஜ் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு நான் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணாலே பேக்ரவுண்டில் ஒரு ரெட் கலர் லைன் தெரிஞ்சிருக்குல்ல, இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் லைன். இது வந்து பீரியட் 50 மூவிங் ஆவரேஜ் லைன். நம்ம இந்த பீரியட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ண போகிற பீரியட் வந்து 60. அடுத்து கலர் வந்து ரெட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா, செலக்ட் டன் கொடுத்துருங்க. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். அப்புறம் எஸ்எம்ஏ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது சிம்பிளாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து கேண்டில்ஸ்டிக்குக்கும் மூவிங் ஆவரேஜ் வேல்யூவாக இது பண்ணிகிட்டே போகும். அதை வச்சு இதில் வந்து ட்ரேட் பண்ணுவோம். இதில் ஆனால் அடிஷ்னலாக இன்னொரு மூவிங் ஆவரேஜும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பீரியட் வந்து 5 வச்சுக்கோங்க. நீங்கள் 5 வச்சு டன் கொடுத்தோன்னே பின்னாடி பேக்ரவுண்டில் இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படியே கேண்டில்ஸ்டிக்கோட ஒட்டியே ஃபார்ம் ஆயிருக்கும். இதான் வந்து 5 பீரியட் மூவிங் ஆவரேஜ். இந்த கேண்டில்ஸ்டிக்குக்கும் இதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்குல்ல, இதான் வந்து 50 பீரியட் வந்து மூவிங் ஆவரேஜ், 60 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஓகே, இப்போ இது கலர் கொஞ்சம் இருக்கனால 5 பீரியட் மூவிங் ஆவரேஜை மட்டும் பிளாக் லைனாக மாற்றிடுறேன். ஓகே, இப்போ அந்த பிளாக் லைன் வந்து 5 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அண்டு 60 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன். ஓகே, நார்மலாக வந்து இதில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவாங்கன்னா எப்போல்லாம் கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போல்லாம் வந்து என்ட்ரி எடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று செக் பண்ணுவோம். என்னென்னா இப்போ இந்த கிராஸ் ஓவர் ஆகிடுச்சுல, இந்த கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹை இல்லாட்டி லோ வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மார்க், இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுட்டு இது எது பிரேக் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணணும். அதாவது இப்போ புரிய கன்ஃபியூஷனாக இருக்காங்க, அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து ரெட் லைன் மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து செல்லிங் வந்து போகணும். ஓகேங்களா, அதே இப்போ சேம் டைம் வந்து பிளாக் லைன் வந்து மேலே வந்துச்சு, ரெட் லைனை கிராஸ் ஓவர் ஆகி பிளாக் லைன் மேலே வந்துச்சு, அதாவது 5 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து 60 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் லைன் மேலே வரையிலெல்லாம் நம்ம அந்த இடத்துல பையிங் போகணும். இதுதான் வந்து பையிங் அண்ட் செல்லிங்குரிய என்ட்ரி. அதே நேரத்தில் இது வந்தோடனே இந்த கிராஸ் ஓவர் வந்தோடனே இப்போ இங்கே கிராஸ் ஓவர் வந்துருச்சு, ரெட் லைன் மேலே வந்துருச்சு, அப்படின்னா 60 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே வந்துருச்சு கேண்டில்ஸ்டிக் மேலே. ஸோ இப்போ இது வந்து செல்லிங் போகலாமான்னு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிடுங்க. அதாவது இந்த கிராஸ் ஓவர் ஆகுதில்ல, ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய இப்போ செல்லிங்க்குனா அதோடைய லோவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோவை நோட் பண்ணி வச்சுட்டு அது எப்போ பிரேக் ஆகுதோ அந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் செல்லிங் போங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு இது. இந்த ஃபஸ்ட்டு இதோட
லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லோ போயிருக்கு. ஸோ இந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிடலே உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செல்லிங் வந்து போயிடலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து சன்ஃபார்மா வந்து செல் பண்ணியிருப்பீங்க. சன்ஃபார்மா செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கீழே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மூவிங் ஆவரேஜுக்கு வந்து 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிக்கு வந்து செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் வச்சு பண்ணையில் இந்த மூவிங் ஆவரேஜும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் டைமிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ்க்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஆப்போசிட் ட்ரெண்ட் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ 60 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இது எப்போ அடுத்த இது வந்து கிராஸ் ஓவர் வருதோ அதையே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. ஸோ நம்மளால் இன்றைக்கி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, உங்களோட எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இதுவும் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும், அதுவும் ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? இதான் 9:15 AM ஆரம்பித்த ஃபஸ்ட் கேண்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவர் ஆனது இதுதான் ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் ஃப்ரெஷ் ஒன்று. ஸோ இதுதான் வந்து நான் என்ட்ரி எடுத்து உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டினேன். இந்த செகண்ட் என்ட்ரி வந்து எடுக்க வேணாம், இது நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி தான் ஆக்சுவலி வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் என்ட்ரியே எடுத்துருங்க, வேறு என்ட்ரி எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறது. மார்க்கெட்டில் வந்து எப்போ ட்ரெண்ட் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, அது செட் ஆகும்போது தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் மொதல் என்ட்ரி தான் எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்காண்டி தான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரின்னு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் வந்து ஒரு மந்த் கழிச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஓகே நம்ம டெய்லி இந்த ட்ரேட் பண்ணோம், ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் இவ்வளோ, லாஸ் இவ்வளோ, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இது எவ்வளோ அக்யூரேட்டியாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கும் வந்து ஒரு அனலைஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறது, எப்போயுமே ட்ரேடிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இது வந்து ப்ரீவியஸ் டே, இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் மேலே வந்து மூவ் ஆயிருக்கு, அதாவது 5 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து 60 பீரியட் மேலே வந்திருக்கு. அந்த மாதிரி மேலே வரையிலலாம் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பையிங் வந்து போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை மார்க் பண்ணிட்டு அது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் வந்து ஹை. இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டிலே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களால் இங்கே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிராஸ் ஓவரும் நடக்கலை. ஸோ கிராஸ் ஓவர் எதுவும் நடக்காதனால நம்மளால் இங்கே வந்து என்ட்ரி எதுவும் எடுத்துருக்க மாட்டோம். ப்ரீவியஸ் டே செக் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டிலுடைய லோ. அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேண்டிலில் வந்து பிரேக் ஓவர் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து செல் பண்ணியிருப்பீங்க, உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகே, நம்ம சம்மத கேண்டில்ஸ்லையும் பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸு. ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹை வந்து பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து போங்க, இல்லாட்டி பையிங் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. இப்போ இதில் பாருங்கள், இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டிலு. ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அன்றைக்கி பிரேக்கே ஆகலை, அதாவது அடுத்த கேண்டில் எதுலேயுமே பிரேக் ஆகாமல் கீழே போயிடுச்சு அப்படியே. ஸோ கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜோட இந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி பண்ணையில் உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ இது பாருங்கள், இது ப்ரீவியஸ் டே, இதில் இதான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பிரேக் அவுட்டே நடக்கலை. ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கலைன்னா நம்ம இன்றைக்கி வந்து என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஸோ இந்த என்ட்ரி போகாதனால இந்த மூவிங் ஆவரேஜ் சும்மா ஃபேக்காக வந்தது நம்மளால் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, இதான் வந்து ப்ரீவியஸ் டே. இப்போ இந்த ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு.
ஸோ ஃபஸ்ட் கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை. இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரேக் ஓவர் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே, நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் ஓவர் ஆயிலே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து மேலே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். வேறு இதுலேயும் பார்க்கலாம், இது வந்து எஸ்பிஐ. எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில். ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வந்திருக்கு, அதுவும் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு. ஸோ செல்லிங் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் கேண்டிலுடைய லோ வந்து மார்க் பண்ணிக்குவோம். லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து லோ வந்து இருக்குது, இது பிரேக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கிராஸ் ஓவரு, அந்த கிராஸ் ஓவர் ஆனதுடைய என்ட்ரி வந்து எடுக்கணும். இப்போ ரெட் கலருக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல செல்லிங் போகணும், அதாவது 60 மூவிங் மேலே இருந்துச்சுன்னா செல்லிங் போகணும், அதே 5 மூவிங் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பையிங் போகணும். அதே சேம் டைம் ஸ்டாப் லாஸ்க்கு வந்து 60 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் ஓவர் அது எப்போ நடக்குதோ அதே வந்து ஸ்டாப் லாஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரும் அந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்க. அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் கிளாஸ் எடுக்கிறோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.